சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி கோச்சிங் சென்டருக்கு உங்களை வரவேற்கிறோம். இது தமிழ்நாட்டிலேயே சிறந்த இலவச பயிற்சியனும் சாம்பியன்ஸ் இலவச பயிற்சியனும் தினமுமே நம்ம டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் டிஆர்பிக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டெய்லி ஃப்ரீ லைவ் டெஸ்ட். ஸோ இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெய்லி லைவ் டெஸ்ட்டில் 27 பார்க்க போகிறோம். லைவ் டெஸ்ட் 27 வித் கீ ஆன்சரோட பார்க்க போகிறோம். லைவ் டெஸ்ட் எழுதுறதுக்கு நீ ரெடியாக இருங்க. இன்றைக்கி 11/1/2022 தேதிக்கு நம்ம வீக்லி ஷெடியூலில் உள்ளபடி உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். டெலகிராமுக்குள்ளே ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் வந்து உங்களுக்கு வீக்லி ஷெடியூல் இருக்குது. அண்ட் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் கேள்வி பதில்கள் தான் இது. வாங்க நம்ம கேள்விகளை விறுவிறுன்னு பார்க்கலாம். நாமக்கல் கவிஞர் பாடல்கள் எவை? மலைக்கல்லன், என் கதை, இவை அனைத்தும் கொடுத்துருக்காங்க. சரியான பதில் இவை அனைத்தும். ரெண்டுமே நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் பாடல்கள் தான். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். விரதம் என்ற சொல்லின் பொருள் என்ன? விரதம் என்ற சொல்லின் பொருள் நோன்பு. அடுத்த, இன்பம் பொழிகின்ற வானொலி யார் என்ற பாடலை பாடியவர் இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். இன்பம் பொழிகின்ற வானொலி அப்படிங்கிற பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். அடுத்து, பொழிகின்ற என்பதன் பொருள் தருகின்ற. பொழிகின்ற என்பதன் பொருள் தருகின்ற. அடுத்து, நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. அடுத்து, தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்க பிள்ளை. இவர் தான் வந்து தமிழக அரசின் முதல் அரசரவை கவிஞர் சொன்னால் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். உபகாரி என்பதன் பொருள் என்ன? உபகாரி, உபகாரி என்பதன் பொருள் அரசன். அடுத்து, முகில் என்னும் முகில் எனும் புகழ் படைத்த உபகாரி என்று பாடியவர் உடுமலை நாராயண கவி. முகில் எனும் புகழ் படைத்த உபகாரி என்று பாடியவர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. பகைவரை வென்றது பற்றி பாடும் இலக்கியம் எது? பகைவரை வென்றதை பற்றி பாடும் இலக்கியம் பரணி. சரியான பதில் பரணி. அடுத்து, புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவர் யார்? குமணவள்ளல். புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவர் யார்? குமணவள்ளல். அடுத்து, தத்துவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தந்து கூட்டல் உதவும். தந்துதவும் அப்படிங்கிற வார்த்தை அது, அது பிரிண்டிங் மிஸ்டேக்கில் தப்பா இருக்கு. தந்துதவும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பிரித்தெழுதும் போது தந்து கூட்டல் உதவும் அப்படின்னு வரும். அடுத்து, திருத்தமான இலக்கியம் நடையில் அமையும் மொழி எழுத்து மொழி. திருத்தமான இலக்கிய நடையில் அமையும் மொழி எது? எழுத்து மொழி அப்படின்னு சொல்லுவோம். சொல் வடைகள் என்று அழைக்கப்படுவது எது? சொல் வடைகள் என்று அழைக்கப்படுவது எது? பழமொழிகள். பழமொழிகளுக்கு இன்னொரு பேர் தான் சொல் வடைகள். அடுத்து, மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு காரணமாக இருப்பது எது? எழுத்து மொழி தான். மனிதர்களோட சிந்தனைகள் காலம் கடந்து இன்னும் அப்படியே மாறாமக்கு காரணம் என்னென்னா எழுத்து மொழி. இடத்திற்கு இடம் மனிதனின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். ஒரு மொழியின் வெவ்வேறு வடிவங்களை எப்படி அழைப்பார்? இடத்திற்கிடம் மாறுபடும் மொழியோட வந்து வடிவங்களை எவ்வாறு அழைப்பார்? வட்டார மொழி. எப்படி அழைப்போம்? வட்டார மொழி தான் சரியான பதில். மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது? மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது? பேச்சு மொழி. அதுதான் உயிர் நாடி மொழிக்கு. அடுத்து, இரட்டை வழக்கு மொழி என்று அழைக்கப்படும் மொழி எது? தமிழ் மொழி. இரட்டை வழக்கு மொழி என்று அழைக்கப்படும் மொழி எது? தமிழ் மொழி. அடுத்து, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் எந்த நிலையாகும்? இரண்டாம் நிலை. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் எந்த நிலையாகும்? இரண்டாம் நிலை. கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு அறிமுகமாகும் மொழி தாய்மொழி. கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு அறிமுகமாகும் மொழி. சரியான பதில் தாய்மொழி. தமிழ்மொழியிலிருந்து பிரிந்து சென்ற மொழியாக கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய மொழிகளை எப்படி அழைப்பர்? ஏன்னா தமிழ் மொழியில் இருந்தால் அந்த மொழிகள்லாம் வந்துச்சு. அப்போ அதை என்ன சொல்லுவோம்னா கிளை மொழிகள். அதெல்லாம் என்னது? கிளை மொழிகள். தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் எது?
மொழி. எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படையாக கருத்துக்களை வெளிப்படப்படுத்துவதற்கு உதவுவதுதான் மொழி. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது அனைத்தும் மொழியின் அடிப்படை என்று கூறியவர் யார்? வரதராசனார். எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது எல்லாமே மொழியோட அடிப்படை அப்படின்னு கூறியவர் யார்? மு. வரதராசனார். பிறமொழி சொற்கள் மிகுதியாக காணப்படும் மொழி எது? பேச்சு மொழி. பிறமொழி சொற்கள் மிகுதியாக காணப்படும் மொழி பேச்சு மொழி. அடுத்து பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவம் எது? எழுத்து மொழி. பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவம் எது? எழுத்து மொழி. குற்றியலுகரம் தற்போது டேஸில் மட்டுமே உள்ளது இலக்கியங்கள். குற்றியலுகரம் தற்போது எதில் மட்டுமே உள்ளது? இலக்கியங்கள். தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒழிக்கும் இகரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குற்றியல் இகரம். இகரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குற்றியல் இகரம். சரியான பதில். அடுத்து தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். தமிழ் எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் எப்படி சொல்லுவோம்? தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் உயிர் தொடர் குற்றியல் உகரம். மெல்லின மீகளை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் மென் தொடர் குற்றியல் உகரம். அடுத்து ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் ஆயுத தொடர் குற்றியல் உகரம். அடுத்து முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 30. அடுத்து தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரம் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிப்பதை எப்படி அழைப்பர்? முற்றியல் உகரம். ஒரு மாத்திரைக்கு முழுமையாக ஒழிப்பதை எப்படி அழைப்பாங்க? முற்றியல் உகரம். சரியான பதில். அடுத்து குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அடுத்து சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். அடுத்து தனி நெடில் தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெடில் தொடர் குற்றியல் உகரம். அடுத்து இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இடைத்தொடர் குற்றியல் உகரம். அடுத்து ஐகார சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒழிக்கும்? 1. அடுத்து வளம் வந்தார் என்பதில் மகரம் மெய்யெழுத்து என்பது அடுத்து வகர எழுத்தை வருவதால் மகரம் மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து எந்த மாத்திரை அளவு ஒழிக்கும்? கால் மாத்திரையாக ஒழிக்கும். சரியான பதில் கால் மாத்திரை. முள் கூட்டல் தீது சேர்த்து எழுதுக முட்டீது. அடுத்து ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒழிக்கும்? 1.5 மாத்திரையாக ஒழிக்கும் முதல்ல வரும்போது. பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அடுத்து சில இடங்களை தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒழிக்கும் எழுத்துக்களை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குறுக்கங்கள். குறைவாக ஒழிக்கும் அளவு வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குறுக்கங்கள். சரியானவை குறுக்கங்கள். திருக்குறள் எத்தனை பகுப்புகளை கொண்டுள்ளது? 3 பகுப்புகள். எத்தனை பகுப்புகள்? 3 பகுப்புகள். பொறுப்பாளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை? 70. பொறுப்பாளில் அதிகாரங்களின் எண்ணிக்கை 70. அடுத்து வாய்மை எனப்படுவது என்ன சொல்லுவோம்? தீங்கு தராத சொற்களை பேசுவது. சரியான பதில் தீங்கு தராத சொற்களை பேசுவது. திருக்குறள் எந்த அடைமொழியோடு அழைக்கப்படுகிறது? திரு. சரியான பதில் திரு. யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? பொறாமை உள்ளவர்களுடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். அடுத்து அணுவை துளைத்த ஏழ்கடலை புகட்டி குறுக தெரிந்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார்? ஔவையார். அணுவை துளைத்த ஏழ்கடலை புகட்டி அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை போற்றியதார் ஔவையார். சரியான பதில் ஔவையார். அடுத்து வினையால் வினையாக்கி கோடல் நனவுகள் யானையால் யானையா தற்று இக்குறப்பாவில் பயின்றுள்ள அணி என்ன அணி? ஓமை அணி. சரியான பதில் ஓமை அணி. மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள் என்று கூறியவர் திருவள்ளுவர். இந்த லைட்டர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கீழே உள்ள லிங்க் அட்டாச் பண்ணி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, இதுக்கே ஆன்சராக வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுவது எது? குழுவுக்குறி. குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுவது குழுவுக்குறி. பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது தகுதி வழக்கு. தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது தகுதி வழக்கு. வழக்கு எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும்.
அடுத்து இவை பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடமாறி வருவதை குறிக்கும். எதுனா இலக்கண போலி தான், இலக்கண போலி. பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடமாறி வருவதை குறிக்கும், இது இலக்கண போலி. அடுத்து இலக்கண நெறியில் இருந்து பிரிந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வழக்கு பிரிந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் இலக்கண நெறியிலிருந்து பிரிந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வழக்கு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இறுதி போலி. இதெல்லாமே ஏழாம் வகுப்பு முதல் பருவத்திலிருந்து கேட்கப்படுது. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீக்லி ஷெட்யூலில் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் எடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வழக்கு எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வழக்கு ஜாதவ் பயன் அவர்களுக்கு இந்திய அரசு 2015 வழங்கிய விருது எது? பத்மஸ்ரீ விருது. ஜாதவ் பயன் அவர்களுக்கு இந்திய அரசு 2015 வழங்கிய விருது எது? பத்மஸ்ரீ விருது. இந்தியாவின் மணமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஜாதவ் பயன். இந்தியாவின் மணமகன் யார்? ஜாதவ் பயன். தமிழ்நாட்டில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது? முண்டந்துறை. தமிழ்நாட்டில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது? முண்டந்துறை. தனித்து வாழும் தன்மை உடைய விலங்கு எது? புலி. தனித்து வாழும் தன்மை உடைய விலங்கு எது? புலி. எல்லா வகை மண்களிலும் மண்கள் இல்லை மான்கள், இதில் பிரிண்டிங் மிஸ்டேக். எல்லா வகை மான்களிலும் சிறந்த மான் வகை எது? புலி மான். அடுத்து தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி எங்கே இருக்குது? மேட்டுப்பாளையம். காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு எது? புலி. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு எது? புலி. இந்தியாவில் கிர் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் குஜராத். இந்தியாவில் கிர் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் எது? குஜராத். பசுமன் முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை பற்றி என்ற தலைப்பில் எத்தனை மணி நேரம் தொடர்ந்து உரையாற்றினார்? 3 மணி நேரம். யார்? பசுமன் முத்துராமலிங்க தேவர். சாயல்குடிங்கிற பகுதியில் விவேகானந்தரை பற்றி அப்படிங்கிற தலைப்பு பெருமை, அவரோட பெருமையை சொல்லியிருக்காரு. 3 மணி நேரம் தொடர்ந்து பேசியிருக்கார். அடுத்து பசுமன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? திருவிக்கா. தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பசுமன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார்? திருவிக்கா. முத்துராமலிங்க தேவரின் அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு, முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது? 1995. படுகொலைக்கு பின் பசுமன் முத்துராமலிங்க தேவர் நடத்திய, அதாவது இது படுகொலை இல்லை, விடுதலைக்கு பின், பிரிண்டிங் மிஸ்டேக்கு, க்வெஸ்டின்ஸில் கரெக்டாக இருக்கும். ஆனால் இது விடுதலைக்கு பின் பசுமன் முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழின் பெயர் என்ன? நேதாஜி. சரியான பதில் நேதாஜி. பசுமன் முத்துராமலிங்க தேவரை சிங்கத்தின் முழக்கம் போல அவர் பேச தொடங்கினாலே இருக்கும் அப்படின்னு சொல்லி பாராட்டினவர் யார்? அறிஞர் அண்ணா. பசுமன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த மாவட்டம் ராமநாதபுரம். பாஞ்சாலங்குறிச்சியில் நாயை விரட்டி அடிப்பது எது? முயல். அடுத்து வீரபாண்டி கட்டபொம்மனின் கதைப்பாடல் என்னும் நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார்? வான மாமலை. ஆங்கில மொழியில் ஆளன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்று மொழிபெயர்த்தவர் யார்? சிதம்பரனார். அடுத்த கடைசி கல்வி, மதுரையில் தமிழ் சங்கம் அமைத்தவர் யார்? பாண்டித்துறை தேவர். அந்த கீழே உள்ள விடைகளை வச்சு நம்ம சொல்லணும். இப்போ இந்த டெஸ்ட் லைட் டெஸ்ட் எல்லாம் எழுதிட்டீங்களா? இந்த புரிஞ்சிச்சா கீழே லிங்க் இருக்கிற டச் பண்ணி லைட் டெஸ்ட் அடிங்க. அந்த அடிக்கும் போது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சமைக்க கொடுத்துருங்க. இது உங்களுடைய சாம்பியன்ஸ் அகாடமி TNPSC TNPSC ஃப்ரீ டெய்லி லைட்டர்ஸ் நடக்குது. இன்னைக்கு லைட்டர்ஸ் 27 பார்த்துருக்கோம். நாளைக்கு நீங்கள் தேர்வுக்கு படிக்க வேண்டிய பகுதி என்ன அப்படின்னா, 7வகுப்பு 2வது பருவம் தமிழ். அதை நீங்கள் படிக்கணும். வீக்லி பிளான் ஷெடியூல் டெலகிராமில் இருக்க ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிஎன்பிஎஸ்சி TNTET PGTRB எல்லாத்துக்குமே தினமும் உங்களுக்கு இலவச தேர்வு நடக்குது. நம்மளுடைய சாம்பியன்ஸ் அகாடமி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன யூஸஸ்
ஃப்ரீ டெய்லி லைவ் டெஸ்ட், ஃப்ரீ கொஸ்டின் பேங்க்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், இது எல்லாமே டெய்லி உங்களுக்கு நடக்குது. ஸோ அதுக்குரிய லிங்க் இந்த வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி படிங்க, எல்லாமே இலவசம் தான். தமிழ்நாட்டிலேயே சிறந்த இலவச பயிற்சி நிலையம், சாம்பியன் இலவச பயிற்சி நிறுவனம். எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி, டிஎன்டெட், பிஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சேனலை நடத்துகிறோம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.